हेलो वनकम वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் வந்து ரீசன்ட்டா வந்து டீ நகர் போய் இருந்தேன் அங்க வந்து திவ்ஷா ஷாப்க்காக தான் போய் இருந்தேன் அங்க நிறைய இயரிங்ஸ்லாம் செம்மயா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஏரியால இருந்து அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour travel பண்ணி போனேன் பட் அன்ஃபோர்ச்சூனேட்லி அங்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அதோட ரிவ்யூஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு நீங்க அதுக்கு அப்புறம் அந்த ஷாப்க்கு போலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னைக்காவது நம்ம போன இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கோமா பொண்ணுங்க கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டாங்க நானும் பெண்தானே சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி முத்தி சில பொருள்லாம் வாங்குனேன் அந்த கடை விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அகைன் வந்து உள்ள கொஞ்சம் ஸ்டோர்ல எல்லாம் பொருள் வாங்குனேன் அதான் என்னன்னு காட்ட போறேன் சோ வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல் பாக்குறீங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் सो इन पाती अगेन वे स्टोर को पांडियन स्टोर समतिंग और नेम अदा ना कुछ थिंग्सा वांगे अदा पाती रोट कड़े वह पाती वलेल वांगे सो इत 100 रूप ना एवलो बार पाते वो बार्गेन पड़े बट इत ना ना वांगे पापो इतना पाती वो ना सब वांगे फर्स्ट वह पाती और बोट पैकेट वांगे ना बोट वे नया पातें बटी और बोट वे आशे वांगे स्टोन वे मोड़ रेट अदी हेर पिन वांगे इत वो ना क्वालिटिया सेट वो पदना रूप अदक पाती बैंड वांगे आक्चुला यूस पड़ोन रोम आश इतना अगेन इे वो नम्ब फील पड़ो लबर पैंडला नम्बर बैंडला और वाटी इतना अंत एलास्टिक अवलोदा अब चिन्ह आगे बट इत वे मारे अड्जस्ट आगे सो इतना वांगे इोड रेट वो पत् रूप अदक इयरींगा वांगे सो ना वो इयरींग्स वो वन इन्वेस्टमेंट पड़ो ना वो इयरींग कड़ा बट अंदर सोना ना वो इन्वेस्टमेंट पड़ेल मुड़ी पड़े इयरिंग्स वांगे सो इतमी और इयरिंग वांगे अंत इयरिंग कलेक्शन ना इतमी और इयरिंग वांगे इत को डिफ्रंटा सो इत वह पाती 29 रुपीस इयरिंग अदक पाती इयरिंग वांगे 29 रुपीस पैकेजिंग ओपन पड़े टाइम सो इतना कुछ पलय मॉडल मारे बटी इयरिंग रोमे पिड़ी सो इत 29 रुपीस अदक अगेन नीट बोट प्लेन वांगे सो इतमी बोट वे रोमे पिड़ी ना वे कटे एप्डी बट अंदे बोट वेस्ट इत वेस्ट का से पड़े रोमे वेस्ट इधर पापो पिन पड़ा अब चेक पड़े अदक यू पिंसा वांगे सो उन्होंने पाती 16 रुपीसो ब्राइट वांगे अदक पाती बैंड वो कलर कलर सो इमें पत् रूपा वांगे बैंडाल बैंड पाती डिफ्रंटा सो रेट बैंड वांगे अदक पिन वांगे मत पिन्मे 20 रुपीस ना पिन वो वांगे अदक बैंड वह पातीस इधी रुपीस इत वो वांगे कलर कलर ऑरेंज कलर पिंक कलर रेड कलर वांगे अदक पाती पिन वो वांगे हेर पिन ना पदना रूप इतना वांगे अदक पाती இந்த கம்பல் வந்து வாங்குறேன் レッド கலர்ல ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கம்பல் சோ இது வந்து 35 ரூபீஸ் செம்மயா இருந்துச்சு சோ இது வந்து வாங்குறேன் அதுக்கு அப்புறம் அதே மாதிரி இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல இருந்துச்சு இது வந்து வாங்குறேன் இயரிங்ஸ் நான் இயரிங்ஸ் ஆப்ரேட் ஹேர் பின் வந்து வாங்குறேன் மறுபடியும் எடுத்து போட்டுர்க்கேன் इतना पटे बैंड वांगे ऐन वो बैंड वो सुबह अर्जेंट के बैंड वो इंपचे तरल यार ना बैंड इन्वेस्टमेंट पड़े अदार हेर पिन वांगे
அதுக்கப்புறம் யூபின் வந்து ஒரு மூணு யூபின் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் வாங்கியிருந்தேன். இந்த கிளிப் வந்து 50 ரூபாவா? சீரியஸாக நான் ரேட்டு பார்த்துருந்தேன்னா வாங்கியிருக்கவே மாட்டேன். நான் நினச்ச ஒரு 10 ரூபா தான் இருக்கும்னு நினச்சேன். ஐயோ எனக்கு எதையுமே வெடிக்குதே. ஸோ இந்த கிளிப் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஐயோ என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருந்தேன் பிளாக் கலரில். ஸோ இது எல்லாமே 32 ருபீஸ். பட் இது வந்து அந்தளவுக்குலாம் சீக்கிரமாக பிஞ்சிடும், நம்ம பார்த்துக்கிறத பொறுத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 14 ருபீஸ். அதே மாதிரி பிளாக் கலரில் இன்னொன்று ஒன்று இந்த மாதிரி வாங்கினேன். இது 18 ருபீஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி ஒன்று வாங்கினேன். ஐயோ ரெண்டு வாங்கி போட்டிருக்கேன், எனக்கு மனசே ஆகல. இருங்க நான் பார்த்துக்கிறேன், 50 ரூபாயில் ஏதாவது இருக்காது. ஐயோ 100 ரூபா, இது ரெண்டு வாங்கியிருக்கேன் நான். ஓகே என்னால் ஒத்துக்கவே முடியல. ஓகே இது வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன், ஏதாவது சாப்பிட்ருப்பேன் அதுக்கு பதிலாக. இயரிங்ஸ்லாம் பார்த்து அதில் விட்டுட்டேன் நான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கம்பல் வாங்கியிருந்தேன். இது வந்து நல்லா இருந்துச்சு. 42 ருபீஸ், 42 ருபீஸ்க்கு இது ஒர்த் தான், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயரிங் அந்த வளைய மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து 19 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பனானா இது என்ன கிளிப் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, குதிரவெல்லாம் போடுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். பட் இருந்தாலும் என்னால் இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அடுத்தது இந்த மாதிரி ஒரு வளையம் வாங்கியிருந்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து 19 ருபீஸ். அகெயின் ஒரு ஹேப் பின் வாங்கியிருந்தேன். இது எவ்வளோ ரேட்டு? 30 ருபீஸ் இந்த ஒரு கிளிப். ஸோ அந்த கடையில் நீங்கள் கிளிப்ஸ்லாம் வாங்காதீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 30 ருபீஸ். நான் நினச்சேன் மிஞ்சு போனால் என்ன 10 ரூபாய் 20 ரூபாய் தானே இருக்கும்னு நினச்சேன். 50 ரூபாயெலாம் நான் நினைக்கல. பட் ஆனால் குவாலிட்டியாக தான் இருக்குது, அது வேணால் ஒத்துக்கலாம். ஒரு 30 ரூபா 25 ரூபா கொடுக்கலாம் அதுக்கு. யூபின்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து வாங்கியிருந்தேன், கொஞ்சம் பெரிய பெரிய பின்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இயரிங் வாங்கினேன். இது வந்து 50 ருபீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினது. பட் இதில் எனக்கு மனசு சங்கடமான விஷயம் என்னென்னா, இதில் சேவ் பண்ணிவிட்டு கிளிப்பில் போட்டு விட்டுட்டணும்னு எனக்கு தோணுது. பட் ஸோ இட்ஸ் ஓகே, நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே வாங்கினேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், நானும் வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நான் மாறணும்னு ட்ரை பண்ணுறேன். நம்மளோட என்ன சொல்கிறது, க்ரோத்தை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய அப்பேரன்ஸை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ரொம்பலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மூட் வந்துருச்சு. அப்போ எனக்குலாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு சுடிலாம் போடணுன்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதுக்காக அந்த மாதிரி மாற்றிக்கலான்னு எனக்கு கொஞ்சம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் வாங்கினேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் சும்மா இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணால் அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்த்துருந்தீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.